வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் இந்த நான்கு ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த நான்கு ராசி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தின்படி சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். நவ கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் மாறுவதால் அது 12 ராசிக்காரர்களின் வாழ்விலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சூரியன் தற்போது தனது மகனான சனி பகவான் ஆளும் கும்பராசியில் பயணித்து வருகிறார். இவர் 2022 மார்ச் 15 தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஜோதிடத்தில் சூரியன் மரியாதை மற்றும் புகழுக்கு காரணமானவராக கருதப்படுகிறார். ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அவர்கள் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெருமையும் மரியாதையும் கிடைக்கும். மீனம் செல்லும் சூரியனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் நான்கு ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது. இப்போது மீனம் செல்லும் சூரியனால் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதா ரிஷபம். ரிஷப ராசியின் 11 வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் 11 வீடு வருமான வீடு. ஆகவே இக்காலத்தில் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும். வருமான அதிகரிப்பால் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். அடுத்ததா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசியின் 10 வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இக்காலம் மிகவும் ஏற்றதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்ததா கடகராசி அன்பர்கள். கடகராசியின் 9 வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் நல்ல பண வரவை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புள்ளது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த வேலைகள் இக்காலத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்படும். பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனால் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவதோடு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது பொன்னான காலம். ஏனெனில் இக்காலத்தில் மரியாதையும் புகழும் அதிகரிக்கும். அடுத்ததா தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியின் 4 வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலத்தில் ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதனால் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பதிவில் சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டம் அடிக்க போகும் ராசி என்னென்னு பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.